ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். தமிழ்நாட்டில் எம்ஆர்பி மூலமாக எல்லா ஸ்டாஃப்ஸையும் ரெகுலரில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாஃப் நர்சஸ் மட்டும் கன்சாலிடேட்டட் பேல எடுத்து 9 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே கூட ஆகுது ரெகுலர் பண்ணுறதுக்கு. இந்த வருஷம் எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டில் ரெக்ரூட்மெண்ட் பிளானரில் வந்து தமிழ்நாட்டில் நர்சஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட்டே இல்லை, ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் பிளானரில் நர்சஸ்க்கான இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து இருந்தது. ஸோ அதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பிளானரில் நர்சஸ் அப்படிங்கிற நேமே இல்லை, மற்ற போஸ்ட் எல்லாமே வந்து இந்த வருஷம் எடுக்க போகிறதா அந்த பிளானரில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள டிஎம்இ சைடில், ஸோ டிஎம்இ சைடில் உள்ள மெடிக்கல் காலேஜ், ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அந்த மெடிக்கல் காலேஜஸில் உள்ள ஸ்டாஃப் நர்சஸ் வேக்கன்சி அக்கார்டிங் டு த பெட் ஸ்ட்ரென்த்து, ஸோ ஸ்டாஃப் நர்சஸ் வேக்கன்சிஸ் வந்து தெரிய வந்திருக்கு. இதில் வந்து கிட்டத்தட்ட 21,000 மேலே ஸ்டாஃப் நர்சஸ் வேக்கன்சி டிஎம்இ சைடில் இருந்த மெடிக்கல் காலேஜஸில் மட்டும் 21,000 மேலே ஸ்டாஃப் நர்சஸ் வேக்கன்சி இருக்குது. இதை தவிர டிபிஹெச் சைடில் போனீங்க அப்படின்னா கம்யூனிட்டி ஹெல்த் சென்ட்ரு, தென் பிஹெச்சிஸு, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிபிஹெச் சைடில் வரும், கிளினிக்ஸு இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமாக வேக்கன்சிஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நிறைய அசோசியேஷன் வந்து நல்ல இனிஷியேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் செந்தில்நாதன் சார் வந்து கிட்டத்தட்ட சூப்பர் குட் ஜாப்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி ஆக்சுவலி அட் ப்ரெசன்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் அக்கார்டிங் டு த பெட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து அவங்க ஆர்பிஐ போட்டு கேட்டதில் கிட்டத்தட்ட இவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இதை இவ்வளோ போஸ்ட்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு ப்ரப்போசலை வந்து ஜென்ரேட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் அந்த டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி பார்த்தாவே இப்போ இருக்கிறவங்க எல்லாத்தையும் எம்ஆர்பியில் 2015 அண்ட் 2019 ஜாயின் பண்ணவங்க எல்லாத்தையும் ரெகுலர் பண்ணாவே கிட்டத்தட்ட நமக்கு வந்து 15,000 மேலே வேக்கண்ட் வந்து விழுவும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி க்ரியேட் பண்ணணும், பிளானிங்கில் இருக்குது அப்படின்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால. ஸோ மேபி எப்போ வேணாலும் எம்ஆர்பி எக்ஸாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டில் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் அனுப்பிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இவ்வளோ ஸ்கேர்சிட்டி இருக்குது எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லேயும். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் எவ்வளோ பெட் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறதையும், அங்கே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் உள்ள மெடிக்கல் காலேஜஸ்லையும் எவ்வளோ ஸ்டாஃப் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லையும் ஒன் பை ஒன்னாக ஃபுல் டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் டோட்டலாக வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் பிஎம் செல் பெட்டிஷன் ரிப்ளை ஃபர்னிஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் சிஎம் செல் பெட்டிஷன் ஆன் கிரியேஷன் ஆஃப் நியூ ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட் பேஸ்ட் ஆன் த ஆக்சுவல் பெட் ஸ்ட்ரென்த் ஃபார் த இன்ஸ்டிடியூஷன் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த டிஎம்இ வைட் ரெஃபரன்ஸ் சிட்டட் இட் ஈஸ் இன்ஃபார்ம் தட் தி ப்ரப்போசல் ஃபார் த கிரியேஷன் ஆஃப் த நியூ ஸ்டாஃப் நர்ஸ் நர்சிங் சூப்பரண்டன்ட். ஸோ எல்லா போஸ்ட்டுமே க்ரியேட் பண்ணி அவங்க வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ரப்போசல் அனுப்பிச்சிருக்காங்க. நல்ல ஒரு இனிஷியேஷன், சூப்பரான இனிஷியேஷன். ஸோ இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக எது நடக்குமோ, சாத்தியக்கூறு எது இருக்கோ அதை பண்ணுறது தான் நம்ம வந்து புத்திசாலித்தனம். இதன் மூலமாக தான் நம்ம வந்து இப்போ வேக்கண்ட் க்ரியேட் ஆகிருக்க தெரிஞ்சிருக்கு, எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் எடுக்கிறப்ப கவர்மெண்ட்டுக்கு வேறு வழி இல்லை, ஸோ ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு. கிட்டத்தட்ட எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பாருங்கள். நர்சிங் சூப்பரண்டன்ட் கிரேட் ஒன்னில் ஒரு 387, 2 ஒரு 2472, ஸ்டாஃப் நர்ஸில் மட்டும் 18,828, ஒன்லி மெடிக்கல் காலேஜ். இதில் வந்து கம்யூனிட்டி ஹெல்த் சென்ட்ரோ இல்லை ப்ரைமரி ஹெல்த் சென்ட்ரோ வராது. கிட்டத்தட்ட 21,000 வேக்கன்சி. ஸோ இப்போ இருக்கிறவங்கள ரெகுலர் பண்ணுறது, அப்புறம் அவங்கள ப்ரொமோட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணி முடித்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21,657 வேக்கன்சிஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதை தவிர நிறையா பிஹெச்சிஸ் ஜிஹெச்சி வேக்கன்சிஸ்லாம் வரும். பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. ஹோப்ஃபுல்லி அடுத்த ரெக்ரூட்மெண்ட் நடக்கணும், அது ரெகுலராகவே நடக்கணும். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை யாரெல்லாம் ஸ்டாஃப் நர்ஸ் எக்ஸாமுக்கு எம்ஆர்பியில் எழுதணுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் பெனிஃபிட் அடைவாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில். ரெகுலராக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வர நர்சிங் ஆஃபீஸர், சீனியர் நர்சிங் ஆஃபீஸர், நர்சிங் சூப்பரண்டன்ட், இந்த மாதிரி நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேக்கன்சிஸை ரிப்பீட்டடாக ஒன் பை ஒன்னாக போட்டுக்கிட்டே இருக்கும். நிறைய வேக்கன்சிஸ் எவ்ரி வீக் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க ரொம்ப கம்மி. ஸோ எழுத என்கரேஜ் பண்ணுங்கள், எழுதி லைஃப்பில் செட்டில் ஆகிறத பாருங்கள்.
ஹோப்ஃபுல்லி அடுத்த எம்ஆர்பி எக்ஸாம் வந்து ரெகுலர்லேயே எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரெகுலரில் எடுப்பாங்களா இல்லை கான்ட்ராக்டில் தான் எடுப்பாங்களா அப்படிங்கிறதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பெட் ஸ்ட்ரென்த்து, எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நான் உங்களுக்கு போடுறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.